இது இரண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான வரிசை. ஹை லெவல் வீதியில் அமைந்திருக்கின்ற இரண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு ஒரே பாதை வழியாக வரிசைகள் நின்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பௌத்த லோக மாவத்தை நோக்கி எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நோக்கி இப்போது செல்கின்றது. முச்சக்கர வண்டிகளின் வரிசை இங்கே பார்க்கிறோம். வழமையாக கார்களும் இங்கே நிற்கும். வணக்கம். எரிபொருள் என்ற விடயம் மிகப்பெரும் பிரச்சனையாக இலங்கையில் உருவெடுத்திருக்கிறது. ஒரு நாடு எரிபொருள் சிக்கரினால் அவதிக்குள்ளாகி அந்த நாட்டின் பொருளாதாரம் முற்று முழுதாக நிர்மூலமாகக்கூடிய ஒரு நிலை இலங்கையிலே தோன்றியிருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது என்பதற்கான அர்த்தம். வெனிசுவேலா நாட்டில் இதே தான் நடந்தது. ஆனால் வெனிசுவேலாவில் இன்னும் பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், எரிபொருளை உற்பத்தி செய்த நாடே அந்த எரிபொருளை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியாமல் பொருளாதாரம் முற்று முழுதாக நிர்மூலமாகி போனது. இப்பொழுது இலங்கையிலே சரியான முறையில் வெளிநாட்டு கையிருப்பை தக்க வைக்க முடியாமல், டாலர்களையும் சரியான முறையில் நிர்வகிக்க முடியாமல் இப்பொழுது இலங்கையின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போய்விட்டது. கடனை வாங்கி கடனை சேர்த்து எரிபொருளை பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு விநியோகிக்கின்ற முயற்சியிலும் இப்போதைக்கு அரசாங்கத்துக்கு தோல்வி. இன்றைய நாளில் வெளியாகி இருக்கின்ற புதிய அறிவிப்பு, எரிசக்தி வரசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர பொதுமக்களிடம், குறிப்பாக எரிபொருள் பெட்ரோல் வாகனங்களை பயன்படுத்துகின்ற பொதுமக்களிடம் ஒரு முக்கியமான வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். 20, 21, 22, அதாவது நாளை திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், இந்த 3 வார நாட்களிலும் பெட்ரோல் வாகனங்களை வைத்திருப்போர் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வரிசைகளிலே நிற்க வேண்டாம் என்று. நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள், நேற்று முன்தினம், ஏன் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் கூட வீதியிலே வாகனங்கள் எல்லா நகரங்களிலும் எல்லா வீதிகளையும் மூடி எரிபொருளை பெற்றுக்கொள்ள அவதி உற்று நிற்கின்றன. எங்கு பார்த்தாலும் எரிபொருள் தான், ஆனால் யாருக்கும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் கள்ளச்சந்தையில், கருப்பு சந்தையில் எரிபொருளை வாங்க சென்று ஏமாந்த பல்லாயிரக்கணக்கானோர், எந்த இடத்துல நான் மிகப்பெடுத்து சொல்லவில்லை, பல்லாயிரக்கணக்கானோர் ஏமாந்து போயிருக்கின்றார்கள். இப்படி இருக்க நிலையில் பல்வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சண்டைகள், மோதல்கள் முற்றியிருக்கின்றன. பொதுமக்களுக்கும் இடையில், காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில், எரிபொருள் நிலையத்தின் உரிமையாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையில் என்று ஏராளமான மோதல்கள். இந்த அமைதியின்மையை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த வேண்டுகோள் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் டீசல் போதுமான அளவு கையிருப்பில் இருப்பதாக சொல்லுகின்றது அமைச்சர். இன்றைய நாளில் அமைச்சகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலானது நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டிருந்தது, சில தளங்கள் ஊடாக, சில தொலைக்காட்சிகள் ஊடாக. அந்த நேரடி ஒளிபரப்பிலும் அமைச்சர் கேள்விகளை எதிர்கொண்ட போது சில விடயங்களை சொல்லியிருந்தார். அத்தியாவசிய துறைகளைச் சேர்ந்தோர், சுற்றுலாத்துறை, வைத்தியத்துறை, இதுபோல காவல்துறை மற்றும் போக்குவரத்து போன்றவற்றுக்காக தனியாக எரிபொருள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான எரிபொருட்களை பெற்றுக்கொள்வோர் இந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு எரிபொருள் வழங்கும் டிப்போக்கள், அதுபோல எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு செல்லுமாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதை பற்றிய தகவல்கள் அந்த குறிப்பிட்ட துறையினைச் சேர்ந்தோருக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுகின்றன, வழங்கப்பட்டுகின்றன. அதேவேளையிலே எரிபொருளை வாழ்வாதாரமாக கொண்டு தங்களுடைய பிழைப்புகளை நடத்துகின்ற முச்சக்கர வண்டி சாரதிகள், வைத்தியத்துறை, சுகாதாரத்துறையை சேர்ந்தோருக்கு எப்படியாவது எரிபொருளை பகிர்ந்து வழங்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கான சரியான பங்கீடு வழங்கப்படும். எனவே அத்தியாவசியமான தேவைகள் இல்லாமல் ஏனைய தேவைகளுக்கு தங்களுடைய தனிப்பட்ட பாவனைகளுக்கான பெட்ரோலை பயன்படுத்துவோர் 23ஆம் தேதி வரை அமைதி காக்குமாறு அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அந்த 23 ஏன் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது 23ஆம் தேதி பெட்ரோலை நிரப்பிய எரிபொருள் கப்பல் ஒன்று இலங்கைக்கு வந்து சேர்வதாக சொல்லப்படுகிறது. ஆனால் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இப்பொழுது இலங்கையில் இருப்பதாகவும், எனவே டீசல் விநியோகத்தை முன்பை விட அதிகப்படுத்துமாறு தான் உத்தரவிட்டிருப்பதாகவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர சொல்லியிருக்கின்றார். இப்போதைக்கு பெட்ரோலை சரியான முறையில் சேமித்து அத்தியாவசியமான துறையினருக்கு மட்டும் பகிர்ந்தளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்றைய கலந்துரையாடலின் போது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவேளையிலே நேற்று என்னுடைய செய்தி நேரலையில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். வருகின்ற வாரங்களில் மோட்டார் சைக்கிள்களுக்கு எரிபொருள் வாகன இலக்கங்களின் இலக்கத்தகடில் காணப்படுகின்ற இறுதி இலக்கங்களின் அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவது பற்றிய ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருப்பதாக, இப்போது அதை பற்றியும் இன்றைய நாளில் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டுகின்றது. தனியே மோட்டார் சைக்கிள்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லா வாகனங்களுக்குமே வாரத்தில் 2 நாட்கள் அந்த இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் பகிர்ந்து வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டு வருவதாகவும்,
இது உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. உதாரணமாக இறுதி இலக்கம் சைஃபர் 1-2 இருந்தால் திங்கட்கிழமையோ இல்லாவிட்டால் வியாழக்கிழமையோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு சென்று இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம். இதன் அடிப்படையில் அதிகமானோர் வீதிகளிலே திரண்டிருப்பது, அதுபோல முண்டியடித்து மணத்தியால கணக்கிலே வீதிகளில் நின்று ஏமாந்து போவதாகின தவிர்க்கப்படும் என்பதற்கான ஏற்பாடுகளாக இது செய்யப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் இதற்கு சமானமான இல்லாவிட்டால் இதைவிட சிறந்த ஏனைய பரிந்துரைகள் ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எரிசக்தி வலசக்தி அமைச்சர் குறிப்பிட்ட இன்னொரு விடயம், வருகின்ற மாதம் முதல் இந்த பங்கீட்டு அடிப்படையிலான ஒரு அட்டை வழங்கப்பட்டு, நான் சொல்கிறேன், 100 லிட்டர் பெட்ரோல் இல்லாவிட்டால் 100 லிட்டர் டீசல் ஒரு குறிப்பிட்ட வாகனத்துக்கு அவர்களது தேவைகளுக்கேற்ப வழங்கப்படுமாக இருந்தால், முக்கியமாக முச்சக்கர வண்டி சாரதிகள் அவர்கள் தான் தினந்தோறும் இந்த எரிபொருளை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவோர், அவர்களுக்கென்று தனியாக வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதற்காக அருகிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அவர்களை பதிந்து கொள்ளும் ஏற்பாடுகளும் வெகு விரைவில் மேற்கொள்ளப்படும். இதற்கான அறிவித்தல் தரப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இப்படியான அவசரமான ஏற்பாடுகள் இப்போது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த எரிசக்தி வலசக்தி அமைச்சின் கூட்டத்தில் நாமல் ராஜபக்சே நேற்றைய நாளில் கலந்து கொண்டது மிகப்பெரிய சர்ச்சையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இப்படி இருக்கும்போது நேற்றைய நாளில் இன்னும் பல்வேறு இடங்களில் எரிபொருள் சம்பந்தப்பட்ட மோதல்கள் இடம்பெற்றிருந்தன. நேற்று முன்தினம் அத்துருகிரிய மற்றும் குர்நாகல் ஆகியவற்றில் இடம்பெற்ற மோதல்களில் போலீசார் தங்களுடைய வன்முறையையும் தாக்குதலையும் நடத்தியதாக மக்கள் முறைப்பாடு செய்திருந்தார்கள். நேற்று இரவு, அதாவது சனிக்கிழமை இரவு, முல்லைத்தீவின் விஸ்வமடு பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவமும் மிகப்பெரிய கவனத்தையும் கண்டனத்தையும் ஈர்த்திருந்தது. 3 நாட்களாக தொடர்ச்சியாக தங்களுடைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக காத்திருந்த இளைஞர்களை நோக்கி இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதன் காரணமாக இராணுவத்துக்கும் இராணுவ இளைஞர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு, இராணுவத்தினரால் மிக மோசமாக இளைஞர்கள் தாக்கப்பட்டு 2 பேர், குறிப்பாக புன்னையிராவி நாதன் திட்டத்தினுடைய கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் ஜெகன் அவர்கள் கை முறிக்கப்பட்டு அவர் இப்பொழுது தர்மபுரம் வைத்தியசாலையிலிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகிறார். அதேபோல் இன்னும் ஒரு இளைஞனுக்கும் கை முறிக்கப்பட்டு அவரும் வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகின்றார். இந்த இடத்திலே பல இளைஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய வாகனங்கள் அடித்து நிறுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நான் இந்த இடத்துல நிற்கிற சூழலிலே நிறைய இராணுவத்தினரும் போலீஸாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இராணுவத்தினர் கொட்டான் தடிகளோடும் கொல்லுகளோடும் மிக ஆக்ரோஷமாக தாக்குவதற்கு ஒரு தயாரான நிலையிலே இராணுவம் இந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள். முல்லைத்தீவு பாதையை அவர்கள் மறித்து பயணங்கள் புக வர முடியாமல் நிறைய இங்கே இருக்கின்ற வாகன உரிமையாளர்கள் கலைக்கப்பட்டு அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டு இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. மிக மோசமான ஒரு சூழலில்தான் இந்த இடம் இப்பொழுது காணப்படுகிறது. ஒரு அமைதி இழந்த ஒரு போர் களமாக பொதுமக்கள் மீது இராணுவத்தினர் நடத்திய தாக்குதல் பற்றி 3 விதமான தகவல்கள் இருக்கின்றன. 1, எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்திருந்த மக்கள் அங்கே வரிசையில் இடம்பெற்ற முறைகேடு காரணமாக இராணுவத்தினரோடு, அதற்கு முதல் எரிபொருள் நிரப்பு நிலையத்தினரோடு வாக்குவாதத்தில் இடம்பெற்ற பின்னர் இராணுவத்தோடு மோதல் முற்றியதாக 1. இன்னும் 1, குடிபோதையில் சென்ற குடிமகன் ஒருவர் இராணுவ முகாமுக்குள் நுழைந்து அவர்களோடு வாக்குவாதப்பட்டு அதற்கு பிறகு தாக்குதல் முற்றியதாக. 3வதாக அங்கிருந்த இளைஞர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இராணுவத்தினர் அவர்களை தாக்கியதாகவும், பின்னர் வானோக்கி சுடுவதாக அவர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு இதன் காரணமாக கோபமடைந்த மக்கள் தாக்கியதாக. ஆனால் இந்த சம்பவங்களையெல்லாம் அங்கங்கே கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் என்ன நடந்தது என்று சொல்லி சம்பவத்தில் கண்ட சாட்சிகள் சொன்னபடி உங்களுக்காக காணொலிகள் மூலமாக தகவல்களாக தந்திருக்கிறேன். ஆனால் 1, தயவு செய்து எரிபொருள் வரிசைகளிலே நிற்கும்போது மோதலில் ஈடுபடாதீர்கள். நீங்களாக மோதலை தேடிக்கொள்ளாதீர்கள். வரிசையை விட்டு வரிசை பாயாதீர்கள். அனைவரும் எரிபொருள் பெற்றுக்கொள்ள தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அம்சத்துக்காக எரிபொருளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படியான விடயங்களில் ஈடுபடாதீர்கள். வன்முறைகளை நீங்கள் தோற்றுவிக்காதீர்கள். அதுபோல தயவு செய்து கள்ளச்சந்தையில் கருப்பு சந்தையில் எரிபொருளை வாங்குகிறோம், நேரத்தை மிச்சம் பிடிக்கிறோம் என்று சொல்லி ஏமாந்து போகாதீர்கள். டீசலுக்கு பதிலாக தண்ணீரை பெற்றுக்கொண்டோர், பெட்ரோலுக்கு பதிலாக திணறை பெற்றுக்கொண்டோர், எதையுமே கிடைக்காமல் பணத்தை கூட்டிவிட்டோர் என்று ஏராளமானோரின் செய்திகள் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவை எங்களை பொறுத்தவரையில் செய்திகள். பணத்தை இழந்தோர், ஏமாற்றப்பட்டோர் ஆகியோரை பொறுத்தவரையில் அவர்களது வாழ்க்கையில் இழந்து மிகப்பெரிய ஒரு தொகைகளாக அவை பதிவாக போகின்றன. எனவே அவதானமாக இருப்போம். எரிபொருளை பற்றிய செய்திகள் வரும்போது உடனுக்குடன் நான் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன். உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன். இப்போதைக்கு 3 செய்திகள். 1, டீசல் போதுமான அளவு கையில் இருக்கின்றன. 2வதாக 20, 21, 22 தேதிகளில் பெட்ரோலுக்காக வரிசைகளிலே நின்று ஏமாந்து போகாதீர்கள். டீசல் விநியோகம் எங்கே இடம்பெறுகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்தந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் செல்லுங்கள். 3வது, அமைச்சர் சொன்னபடி 23ஆம் தேதி பெட்ரோல் எரிபொருளை தாங்கிய கப்பல் இலங்கைக்கு வருகிறது. ஏனைய செய்திகளோடு தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.